ஹாய் மக்களே, நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், என்ன பொருட்கள் வேணால் வாங்கிக்கலாம், இப்படி எப்படி இருந்தாலும் அட்லாஸ்ட் லவ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன மூமெண்ட் வந்து பார்த்தா சொல்லிட்டு போயிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இமாலய இலக்கு 390 ரன் அடிக்கணும் இந்தியா ஆஸ்திரேலியா கூட. ஃபஸ்ட் மேட்ச்சை நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம், அதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். இந்த மேட்சும் ஹை ஸ்கோரிங் கேம் தான். விராட் கோலி அடிப்பாரா, பாண்டியா அடிப்பாரா, ஜடேஜா அடிப்பாங்களா, இல்லை ராகுல் அடிப்பாங்களா, யாரா இந்தியாவை ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ட்டு எல்லாரும் இப்படி வச்சு உட்காந்து மேட்ச் பட்டிருந்தோம். சாமி சாமி, மேட்ச்ல நம்ம ஜெயிக்க முடியாது, நான் லைஃப்லேயே ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட ஒரு யங்ஸ்டர் வந்து ஆஸ்திரேலியன் கேர்ள் கிட்ட ப்ரொப்போசல் பண்ணி அதில் எஸ் வாங்கி நம்ம நாட்டை வந்து லைஃப்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது. அப்போது அந்த ப்ரொப்போசல் ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் சரினால் வந்து நிறைய ப்ரொப்போசல் நடந்திருக்கு. ஒரு ஒலிம்பிக் மெடல் கொடுக்கும்போது இல்லை ரெஃப்ரி கிட்ட, கோச் கிட்ட, ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ரொப்போசல் பார்த்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் இங்கிலாந்து இந்தியா ஒரு மேட்ச்சில் கூட ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நேற்று இந்த ப்ரொஃபஷனல் நடந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் எதுதோ நம்மால் அவர் பேர் எதோ விப்பினோ கிப்பினோ சொன்னாங்க. அந்த இங்கிலீஷ்கார் உச்சரித்து நமக்கு அவ்வளோ புலப்படலை. அவர் வந்து எங்கெங்கேயோ ட்ரை பண்ணாராமா, இப்படி வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாமா, அப்படி வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாமா. கடைசியில் சரி, இதை விட ஒரு பெரிய பிளேஸ் இருக்க முடியாது. அந்த பொண்ணு பேர் ரோஸ் ஆமா. அந்த ரோஸு சரியான ஆஸ்திரேலியா பணமா, நம்மால் இந்தியா பணமா. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சரி, இவங்கெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரில, நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல் எஸ் வாங்கி ரிங்கெல்லாம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் ரொம்ப லவ்வாக இருக்கும். ஸோ அந்த நமக்கு பிடிச்ச லவ் கிரிக்கெட்டை வந்து எங்களுக்கு லவ் கிரிக்கெட் மேலே. ஸோ அந்த லவ்வை எந்த இடத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தலைவர் பிளானை போட்டு மேட்ச் அப்போ சொல்லியாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்துட்டு ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் கிளாப் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பிளேயை விட அந்த பிளே நல்லா இருந்த மாதிரி சொல்கிற மாதிரி மேக்ஸில் கூட கிளாப் பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இதுக்கப்புறம் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க அந்த கப்பிள்ஸ் கிட்ட, இல்லை அவங்க குழந்தைய வந்தால் எப்படி வந்து யார் ஃபேனாக இருப்பாங்க எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம இந்தியாக்கார் சொல்லியிருக்காரு, எப்படியாச்சும் குழந்தை வரணுமே நம்ம சைடு இழுத்துறணும், எப்படியா ட்ரை பண்ணி நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப நமக்கு அப்படியே சரிரா அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான இதாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம்னா, நாளை மினி மேட்ச் பார்க்க போகிறவங்க மேட்ச் போய் பார்க்கணுமா, இல்லை அங்கே ஏதாவது ஃபாரின் கேள் என இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்மளும் ஏதோ ப்ரொப்போசல் ப்ரொப்போசல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்குது. அண்ட் இதில் ஒரு மெமரபிள் மூமெண்ட் ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவோட பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்டர் அதாவது ஜஹீர் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2004-05 அந்த சம்திங்கில் ஒரு ப்ரொப்போசல் வந்துச்சு. அதுக்கு யுவராஜ் சிங் ஜஹீர் கான் மேரிமி அப்படியெல்லாம் வந்து பார்த்தா ஒரு கேல் போட்டுருந்தாங்க. அதுக்கு யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹீர் கான் கையை இப்படி தூக்கிட்டு எஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜஹீர் இப்படி வந்து பார்த்தா ஒரு கிஸ்ஸெல்லாம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் விக்கெட் எடுத்தால் பார்ப்பீங்களா, அது மாதிரி வந்து பார்த்தா இப்படி ஒரு கிஸ்ஸெல்லாம் கொடுத்தாரு. பழைய ஞாபகம் இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கிரிக்கெட் பிளேயருக்கே வந்து பார்த்தா இப்படிலாம் ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் மேரேஜ் எல்லாம் ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரொப்போசல் அப்படிங்கிறது வரும்போது நிறைய பேர் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க. ஒரு டார்க் பிளேஸு, அதுக்கு ஒரு லைட்டிங் கொடுக்கலாம், இல்லை ஒரு சம்திங், ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு. நம்ம பார்த்துருப்போம் ஹார்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காஸ்ட்லியான பொருளெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இப்போது இங்கே ரிங் மாற்றிருக்காங்க. அந்த ரிங்கை கூட வீடியோவில் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி, ஒரு போராட்டம் இங்கே நடந்துகிட்ருக்குது. அந்த போராட்டத்துலேயும் நம்மளால இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை கொண்டு போனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி ப்ரொப்போசல் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போங்க. இந்தியா மேட்சுக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுக்காரங்களே வருவாங்க. நம்மளை ஃபஸ்ட்டே நம்ம நாட்டில் நல்ல நமக்கு மரியாதை மட்டும் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஃபாரின் போனோம்னா கண்டிப்பாக இது மாதிரி மேட்சுக்கு ஏதாவது போய் இந்த மாதிரி ப்ரொப்போசல் நீங்களும் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே ஆனாலும் ஆகலாம், இல்லை ஓகே ஆகட்டியும் போகலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் லைஃப் அப்படிங்கிறது அட்லாஸ்ட் லவ்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சரினால் இந்த மாதிரியான ப்ரொப்போசல்ஸ் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எது வந்து ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.